ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா சரவணன். இன்னைக்கு வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் அண்ட் பிரியாணி லெஜெண்ட் கூட சொல்லலாம். ஸோ அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜபார் பாய் சார் தான் நம்ம போய் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக அவரோட பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்யா சரவணன். ஸோ எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர். 2021 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி லெஜெண்ட் கூட இருக்கும். எஸ், நம்ம ஜபார் பாய் சார் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நான் மட்டும் லெஜெண்ட் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபரும் இப்போ லெஜெண்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே டெய்லி பிரியாணி செஞ்சு 20 கிலோ 25 கிலோன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அமிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருமே லெஜெண்ட் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக ஜபார் பாய். 5 rapid questions வந்து நான் இன்னைக்கு வந்து கேட்க போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா ஜபார் பாய்? நியூ இயர் வந்து வரப்போகுது. ஸோ 2021 உங்களோட ரெசல்யூஷன் என்ன பாய்? என்னோட ரெசல்யூஷன்னா எப்பவும் இருக்கிற மாதிரி தான், நம்ம லைஃப் பார்ட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னென்ன வருதோ, கஷ்டம் வந்தாலும் சந்திக்கணும், சந்தோஷம் வந்தாலும் சந்திக்கணும், எது வந்தாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் ஸ்பெஷலாக இன்னும் எதிர்பார்க்கல, அப்படி இருக்கணும், 21 இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே போகிற மாதிரி போனால் ஓகே தான் எனக்கு. ஓகே பாய், கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல வந்து ஜபார் பாய் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வந்து நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ 2021 வந்து ரொம்ப எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிறது ஜபார் பாய் ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த மாதிரி பிளான் ஏதாச்சும் இருக்குங்களா? ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஆனால் ரெஸ்டாரண்ட் வச்சாலும் ஃபுட்டு வந்து என்னோடய கைப்படையாக தான் செஞ்சு நான் கொடுக்கணும். ஸோ நான் ஆளுங்களை நம்பி வச்சேன்னா ஏதாவது அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நான் என்ன, அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். என்னடா ஜப்பார் பாய் பிரியாணி, ஜப்பார் பாய் பிரியாணி இவ்வளோ பேசுகிறோம், இவர் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம், டேஸ்ட்டு இவ்வளோதானா அப்படின்ற ஆகிடக்கூடாது. அப்போது டெய்லி நான் இருந்தே ஆகணும். ஸோ நான் இருந்து செய்யணும்னா எனக்கு நேரம் கிடையாது. அதனால் வந்து இது வரைக்கும் வந்து நான் ஃபுல்லாகவே யோசிக்கல, எப்படி சொல்கிறது, 100% ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் எதுவும் முடிவு எடுக்கலை. மைண்டில் ஓரமாக இருக்குது, பார்ப்போம். அதுக்கேற்ற நேரம் கிடைக்கும் போது எனக்கு டைம் இருக்குது, நான் பண்ண முடியும், டெய்லி என்னால் பிரியாணி செய்ய முடியும் என்னோடய ஹோட்டலுக்கு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேம்மா. ஸோ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் பாய், சீக்கிரமாக உங்கள் பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக. ஸோ 3rd question பார்த்தீங்கன்னா, ஸோ பாய், 2021 ஆல்ரெடி இருக்க யூடியூபர்ஸ்க்கும் அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கும் ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? இப்போ யூடியூப் சேனலில் வந்து நம்ம டெவலப் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்தில் வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற கிச்சனில் செஞ்சேன், அதுக்கப்புறம் வீட்டோட மொட்டை மாடியில் சும்மா ஒரு ஒயிட் டேபிள் போட்டு செஞ்சேன், இப்போ இந்த ஸ்டுடியோவில் செஞ்சிட்ருக்கேன் இல்லையா. இப்போ புதுசாக சமயமாக செய்யுது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் போகலாமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பேஸாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண, அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக நம்மளோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, ஒரே நேரத்தில் வந்து நம்ம காசும் நிறைய போட்டுருக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் நம்மளோட வளர்ச்சி, நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணணும், விடாமுயற்சி பண்ணணும், நல்ல டிஷ்ஷாக கொடுக்கணும், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் நல்ல டேஸ்ட்டு வரணும். அந்த மாதிரி டிஷ் வந்து கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபர் அந்த டிஷ்ஷை செய்யும்பொழுது அவுட்புட் அவங்களுக்கு நல்லா வரணும், அப்போ தான் நம்ம சேனல் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும், இவர் கற்றுக் கொடுக்குறது கரெக்டாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா அவுட்புட் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம முன்னேறலாம். ஓகே பாய், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ 4th பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ வந்து இந்த மீட் யூஸ் பண்ணி நான் வந்து பிரியாணி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா எந்த மீட் யூஸ் பண்ணுவீங்க? இல்லை, அது நான் ஏற்கனவே வான்கோழி, வாத்து பிரியாணி எல்லா மீட்டும் போட்டு செஞ்சிட்டேன், ஃபிஷ்ஷு, ப்ரான், சமீபமாக பார்த்தீங்கன்னா செஷ்வான் பிரியாணியும் செஞ்சேன், இந்த இறால், மட்டன், சிக்கன் போட்டு. எனக்கு ஆசைன்னா ஏற்கனவே ஒரு சேனல்லையும் சொல்லியிருக்கேன், மான் கறியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஆசை. பட் இந்தியாவில் வந்து அது பாசிபிள் இல்லை. மேபி நான் எங்கேயாவது என்ன அவுட் ஆஃப் இந்தியா போகணுன்னா ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக பாய், கண்டிப்பாக. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து நிறைய நீடி பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து எப்படி வந்து இவர்கிட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போது இன்ஸ்டாகிராமில் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜ் இதில் வந்து நான் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து மெசேஜ் பண்ணி எங்ககிட்ட நம்பர் காண்டாக்ட் நம்பர் கேட்குறவங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம டீம் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அவங்க இத்தனை பேருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அமுச்சு அவங்க காசு பே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீடிஸ்க்கு கொடுத்து பர்சனலாக வீடியோ கிளிப் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒன்று அல்லது 2 மாதத்துக்கு ஒன்று தான் அந்த நீடி பீப்புள்ஸ் கொடுக்குற வீடியோ போடுறோம். ஏன்னா அடிக்கடி போட்டுகிட்டே இருக்க முடியாது, பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அது இல்லாமல் மாதத்துக்கு 10 லிருந்து 20 தடவை வந்து நம்ம நீடிஸ்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். பர்சனலான வீடியோ கிளிப்ஸ் எடுத்து பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கொடுத்து இன்னொரு எப்படியும் ஒரு 150 பேர்கிட்ட பெண்டிங்கில் இருக்காங்க பேமெண்ட் கொடுத்து. ஒரு 10 பேர்கிட்ட வாங்குறது முடிக்கிறது, மறுபடியும் ஒரு 10 பேர்கிட்ட வாங்குறது, அந்த மாதிரி தாங்க. நிறைய பேருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல, பட் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணோம், அந்த வே தெரியல. ஸோ நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவோம். அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, நாங்கள் செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அந்த வீடியோ கிளிப் அவங்களுக்கு அனுப்புகிறோம், அவங்க ஒரு திருப்தி ஆகிடுறாங்க. இதுதான் நம்ம ப்ராசஸ். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது எல்லாமே. ஸோ இந்த நியூ இயரில் உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் ஜபார் பாய் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இவங்க நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான சுக்கா செஞ்சாங்க, அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். ஃபுட் ஏரியா தமிழ் நம்மளுடைய சேனல் நேமு. இவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி ரெகுலரா செய்வாங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ. ஸோ பாய், சீக்கிரமா வந்து உங்க ஃபுட் ஏரியா தமிழ் சீக்கிரமா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகணும்ன்ட்டு வாழ்த்துறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மா. ஆனால் 1 மில்லியன் தானா, அதுக்கு மேலே எதுவும் வாழ்த்த மாட்டீங்களா? கண்டிப்பா பாய், அதுக்கு மேலேயும் சீக்கிரமா நீங்க ரீச் பண்ணுவீங்க. ஸோ எங்களோட விஷஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜபார் பாய் ஃபேன்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக விட மாட்டாங்க. ரொம்ப நன்றி என்னோடய ஃபேன்ஸ்க்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப பாசமாக வச்சுருக்காங்க. அவங்க கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது தெரியும். நான் வந்து ரெகுலராக நான் வந்து ரிப்ளை பண்ணலனாலும் டக்கு டக்குன்னு எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அவங்களோட கமெண்ட்ஸை படிச்சுக்கிட்டே போவோம். எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்ல டிஃபிகல்ட்டாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா அதுக்கு நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். மற்றபடி நம்ம டீம் தான் வந்து கமெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் நானும் பார்க்குறேன், எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மை சப்ஸ்கிரைபர் அண்ட் மை ஃபேன்ஸ். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் மை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து இன்டர்வியூ எடுத்தோம், அதாவது நம்ம ஜபார் பாய் கிட்டே பேசினோம். ஸோ அவரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கும் சரி அண்ட் நீடி பீப்புள்ஸ் பற்றி எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட பேசினது. ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2021 வந்து ஒரு நியூ பிகினிங்காக எல்லாருக்கும் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.